ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இன்றைக்கி எதை பற்றி உங்களோட டிஸ்கஷன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு, அதை பற்றி தான் இன் டெப்த்து டீட்டெயிலாக உங்களோட டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து 73% வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக ஸ்க்ரீனில் ரிசல்ட் பார்த்தீங்கனாலும் தெரியும், இந்த வாட்டி வந்து குவார்ட்டரில் 201 கோடி தான் வந்து அவங்களால் லாபம் அப்படிங்கிறது எடுக்க முடிஞ்சுது. இதுவே நீங்கள் லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 751 கோடி ரூபாய் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ டைரெக்டாக நம்ம இப்படி பார்க்கும்போது ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதனால் இவ்வளோ பெருசு இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதிலே நீங்கள் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நிஜமாகவே உள்ளே என்ன நடந்திருக்கு, வெறும் இந்த நம்பர் மட்டும் பார்க்காம டீட்டெயிலிங்காக கொஞ்சம் ஸ்டடி அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். இது வந்து ஒரு ஒர்த்தான ஸ்டாக்கா இல்லை ஒரு ஒஸ்ட்டான ஸ்டாக்கா, இது வந்து ஹோல்டு பண்ணலாமா, இல்லை நிறைய பேர் இது வந்து மெர்ஜருக்கு அதுக்கு இதுக்குன்னு வாங்கிட்டு இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம சின்னதாக ஒரு ரிசர்ச்சும் ஒரு ஸ்டடி அப்படிங்கிறத இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேங்க்கில் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்னென்ன நம்ம பார்க்கணும்னா, டெபாசிட்டு, லோனு, ப்ரொவிஷனு, அசட் குவாலிட்டி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட் வந்து டெபாசிட் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக ஒன் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு நல்ல டெபாசிட் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது கஸ்டமர் டெபாசிட்டு, ரீட்டெயில் டெபாசிட்டு, காசா டெபாசிட் எல்லாமே க்ரோ ஆகிருக்கு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கை பொறுத்த வரையுமே. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லோன் புக், லோன் புக் பார்க்கும்போது நல்லாவே வந்து க்ரோ ஆகிருக்கு ஓவராலாக. அது இல்லாமல் பர்டிகுலர் ரீட்டெயில் லோன் புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25% இயர் ஆன் இயர் வந்து க்ரோ ஆகிருக்கு. கார்பரேட் லோன் புக்கு வந்தும் ஒரு இயர் ஆன் இயர் ஒரு 20% வந்து க்ரோ ஆயிருக்கு. பட் மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோன் புக் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு, 6.3 5.6 அப்படிங்கிற அளவுக்கு டிக்ரீஸ் அப்படிங்கிறது ஆயிருக்கு. இது இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது சரியாகவே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பண்ணலை. ஸோ இன்னும் இந்த லோன் புக்கு ஐடிஎஃப்சிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம பார்க்கணும்னா, 2018 இவங்களோட லோன் புக்கு அதிகமாக யார் இருந்தாங்கன்னா கார்பரேட் லோன்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க நிறைய இந்த ரீட்டெயில் கஸ்டமர்ஸுக்கு நிறைய லோன் தந்து இந்த புக்கு வேல்யூ வந்து மாற்றணும்னு சொல்லி எஃபர்ட் போட்டாங்க. அதுக்கான இப்போது அவங்களோட இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட் லோன் அப்படிங்கிறது 16% தான் இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்கிட்ட வேறு வேறு விதமாக கொடுத்து இந்த லோன் புக் அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்காங்க. இதுவரை ஒரு நல்ல க்ரோத், லாங் டேர்மாக நீங்கள் பார்க்கும்போது லோன் புக் அப்படிங்கிறது நல்லா டைவர்ஸிஃபைடாகவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட அசட் குவாலிட்டி வந்து பார்க்கணும். அசட் குவாலிட்டியை பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அடுத்தது ப்ரொவிஷன் அப்படிங்கிறதும் அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ ஃபினான்ஸ் அந்த புக்கிலேருந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கலெக்ஷன் எஃபிஷியன்சி அது வந்து இப்போது கொஞ்சம் கம்மியாகிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மீன் இது எப்படின்னா ஒவ்வொரு குவார்ட்டரும் போயிட்டு அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்களோ அதை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 2023-24 வரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டரும் ஸ்டேபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது ரெடியூஸ் ஆயிருக்கு, ஏன்னா வரக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ண முடியல போல இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 99% இருந்தது 98.6 அப்படிங்கிற அளவுக்கு கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 99.5-99.7 அப்படிங்கிற ஒரு இடத்துலையே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மைக்ரோ லோன் புக் வந்து இன்ஷூர் பண்ணியிருக்காங்க. யாருக்கிட்டனா கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஆஃப் த மைக்ரோ ஃபினான்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வந்து 50% ஆஃப் லோன் புக் வந்து இன்ஷூர் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் வந்துட்டு மைக்ரோ ஃபினான்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகலை, கட்ட முடியல நிறைய பேர்லாம்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட் அப்படிங்கிற வரும். இதை வந்து 75% அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் மார்ச் 2025 அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல நியூஸாக வந்து பார்க்குறேன். ஏன்னா மைக்ரோ ஃபினான்ஸால் அவங்களால திருப்பி எடுக்க முடியல அமௌண்ட் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் மூலமாக வந்துட்டு நல்லா வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் அசட் குவாலிட்டியில் இது ஒன்று தான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷன். ஸோ ப்ரொவிஷன் தான் வந்து இப்போதைக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. எல்லா பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 1732 கோடி ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது இந்த வட்டி வந்து ப்ரொவிஷன் எடுத்து வச்சுருக்காங்க. இல்லை ப்ரைமரியாக எப்போவுமே எடுத்து வைக்கிற மாதிரி 568 கோடி ரூபாய் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு 315 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்குமே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா திருப்பியும் அவங்க இந்த டைமில் வந்து திருப்பி கட்ட மாட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சேஃப் சைடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ ஃபினான்ஸுக்காக ஒரு 315 கோடி ரூபாய் முன்னாடியே வந்துட்டு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கு. இது வந்து ஒரு பிரச்சனையாக வந்து இப்போதைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்குது.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லெகசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோல் ரோடு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 253 கோடி ரூபாய் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்துட்டு டோல் சார்ஜஸ் வந்து மும்பை என்ட்ரி பாயிண்ட்டில் வந்து வித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த கஸ்டமர் அவங்க வந்துட்டு இந்த டோல் சார்ஜஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு இந்த அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஸோ அது வராது அப்படிங்கிறதுக்காக அட்வான்ஸாகவே 100% ப்ரொவிஷன் அப்படிங்கிறத எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட இது புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலையும் இந்த ப்ரொவிஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்த வட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது ஒரு 21% அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து சின்ன ஒரு சர்க்கிள், மற்றபடி அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்து தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது கேபிட்டல் அடிக்கிற ரேஷியோ இது வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. 16.36% வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொவிஷன், ஒன்று வந்து மைக்ரோ ஃபினான்ஸ்க்காக இவங்க முன்னாடி எடுத்து வச்சுருக்காங்க, ரெண்டாவது அந்த டோல் ரோடு ஏதோ ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா அதுக்காகவும் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது அடிஷ்னலாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். குவார்டர் டூவோட ரிசல்ட்டும் இந்த குவார்டர் டூ ரிசல்ட்டும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகே ஃபைன். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதான் 4,788 கோடி ரூபாய், 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷத்தில் இந்த குவார்டரோடையும் இந்த வட்டியும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்புறம் எங்கள் பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் தான். ஸோ இந்த ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா போன வருஷம் இந்த குவார்டரில் 528 கோடி தான் எடுத்து வச்சாங்க, பட் ஆனால் இந்த வட்டி 1,732 கோடி ரூபாய் எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு அவங்க வந்து சொல்லிட்டாங்க மைக்ரோ ஃபினான்ஸும் அந்த டோல் அக்கௌண்ட்டுக்கு அவங்க அடிஷ்னலாக எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்மியாகி 201 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையாக, இதனால் ஐடிஎஃப்சி பேங்க் வந்துட்டு கீழே விழுந்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் திங், ஸோ இந்த மாதிரியான மைக்ரோ ஃபினான்ஸ் இந்த ப்ரொவிஷன் எடுத்து வைக்கலாம் அந்த பேங்க்குக்கு வந்து புதுசு கிடையாது. இது வந்து இந்த பேங்க்குக்கு மட்டும்தான் நடக்குதான்னா அதுவும் கிடையாது. எல்லா பேங்க்கும் மைக்ரோ ஃபினான்ஸுக்கு கொடுத்த லோனுக்காக இப்போவே வந்து ப்ரொவிஷன் எடுத்து வச்சுட்ருக்காங்க. மேபி அப்கமிங் டேஸில் இந்தமாதிரி லோன் வந்து ரீட்டைன் பண்ணி வாங்க முடியாதுன்னு ஏதாவது நியூஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு தெரியல. எல்லா பேங்க்கும் இப்போவே செக்யூர்டாக எடுத்து வச்சுட்ருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு மட்டும் நடக்கல, எல்லா பேங்க்குமே இது எடுத்து வச்சுட்ருக்காங்க. அடுத்தது ஓவராலாக பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஒரு குவார்ட்டரில் தான், எல்லா குவார்ட்டர்லையும் இதுமாதிரி நடந்துட்டுருக்கானாலும் இல்லை. எப்போவுமே வந்துட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் வருஷமும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு குவார்ட்டர் குவார்ட்டர் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து தாண்டி தான் பேங்க் அப்படிங்கிறது வரும். என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனலாக இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு இல்லை, ஆனால் இப்போதைக்கு ஷார்ட் டேர்முக்கு ஒரு பிரச்சனையாக தான் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இந்த பேங்க்கு கேபிட்டல் ஃபஸ்ட்டும் அடுத்திருந்து ஐடிஎஃப்சியும் மெர்ஜர் ஆனதுக்கப்புறம் 2018க்கு அப்புறமா நிறைய கோல்ஸ் அப்படின்னு செட் பண்ணாங்க. அந்த கோல்ஸ்லாம் அவங்க எது எதுலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எது எதுலாம் ஆன் ட்ராக் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலிங்காக ஒவ்வொன்றா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் பண்ணுறேன், ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் ஆகும், நீங்கள் பாஸ் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இன்னும் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுமா, இன்னும் நல்லா மேலே வருமா அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் உங்களுக்கு இது எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் இன் டீட்டெயிலாக வேணும்னா இவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்லேயே வந்து இருக்கும். மொத்தம் ஒரு 87 பேஜ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 87 பேஜும் படிச்சுட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக எது எதுலாம் முக்கியமோ அதை மட்டும் உங்களுக்கு இங்கே எடுத்து நான் ப்ரெசன்ட் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து மேபி ஃபர்தராக ஃபாலோ ஆகலாம். ஒன்று, ரெண்டாவது என்ன ஆகும்னா இவங்க மெர்ஜர் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய ஷேர்ஸ் அப்படிங்கிறது வரும், அதனாலையும் வந்து ஃப்ளோட்டிங் அதிகமாக இருக்கனால இன்னும் ஃபர்தராக கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ எங்கெங்கே இறங்குவோன்னா முக்கியமான சப்போர்ட்டு 55 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு இறங்கும், அதையும் தாண்டி ஃபர்தராக இறங்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் லாங் டேர்மை பொறுத்தவரையும் இந்த ஷேரை ஒரு எஸ்ஐபி முறையிலையோ இல்லை எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் செலவு பண்ண முடிகிற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் வந்து ஸ்டடி அப்படிங்கிறத பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி குவார்ட்டர்லி நடக்கிற பிரச்சனை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் தவிர இந்த ஒரு பிரச்சனை வச்சுட்டு பேங்க்கே வந்து கவுந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முடிவு அப்படின்னு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வருஷத்தோட க்ரோத்தை தான் நம்ம வந்து பார்க்கணும், ஏன்னா அப்படி தான் பேங்க் வந்து க்ரோ ஆகிப்போம். பேங்க் மட்டும் இல்லை எல்லா பிஸ்னஸும் அப்படி தான் க்ரோ ஆகும். அப்படி போகும்போது பேங்க்கை பொறுத்தவரையும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினு, கிராஸ் என்பிஏ, காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் அசட் இதுதான் முக்கியமாக பார்க்கணும்.
இதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து வெளில போகிறதுக்கான ஒரு ஐடியா அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம். இல்லாமல் நம்ம ஒவ்வொரு கோட்டிலையும் இந்த குட்டி குட்டியாக வர பிரச்சனைக்கெல்லாம் பெரிய எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது நான் பெருசாக வந்து இருக்க மாட்டேன். ஸோ அடுத்தது நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான், எப்போவுமே ஒரு ஷேரை வந்து நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள், அப்புறம் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா பணம் அப்படிங்கிறத மேக் பண்ண முடியும். இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. இதை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஷேர்லையும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கேன். இந்தமாரி டீட்டெயிலிங்காக உங்களுக்கு ஒரு ஷேரை பற்றி நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அது இறங்கும் போதும் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அதுமாதிரி மேலே ஏறும் போதும் எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணணுங்கிறது ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லைனா நம்ம இது ஏன் இறங்குது ஏன் ஏறுதுன்னு தெரியாமல் பயத்திலேயே கண்டிப்பாக ஒரு தப்புங்கிறத பண்ணுவோம். ஸோ அவ்வளோ நம்மள இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கோட ரிசல்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுமாரி வந்து மெர்ஜர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்கும் கிரெடிட் அப்படிங்கிறது ஆகிடும். ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலில் சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஸோ இந்த டேட்டாஸ் மூலமாக உங்களாலையும் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.